வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்குறது குட்வில் கமாடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த குச்சி மேலே இந்த கம்ப்யூட்டர் கர்சர் வைக்கிறனோ அப்போ உங்களுக்கு டேட்டும் டைமும் கீழே தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த நீளமான வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 452 மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 446-442 அப்படின்றது நம்மளுடைய டார்கெட் ஜோனாக இருந்தது. இப்போ பார்ப்போம் நேற்று என்ன நடந்தது. இந்த நீளமான வெள்ளை கலர் குச்சிக்கு அப்புறமா ப்ரைஸ் ஓப்பன் ஆகிற சமயத்தில் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலும் ஓரளவு மார்க்கெட் செல்லிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி செல்லிங் கண்டினியூ ஆகி 446 அப்படின்ற ஜோனை தொட்டிருக்கு. இது நம்மளுடைய முதல் டார்கெட்டான 446 தொட்டதுக்கப்புறமா இது ஒரு முக்கியமான சப்போர்ட். அந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாமல் மறுபடியும் 46 தொட்டுகிட்டே ரொம்ப நேரம் ஸ்டே ஆகிருக்கு. கடைசியாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற கொஞ்சம் சாயந்தர நேரத்தில் 46 கீழேயும் வந்து 46 ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. முன்னாடி 46 சப்போர்ட்டாக இருந்து மேலே போக ட்ரை பண்ணிச்சு. இப்போ 446 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்து ப்ரைஸ் கீழே வர ட்ரை பண்ணி 445-60 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆயிடும். நேற்று மார்க்கெட்டுடைய முழு ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறப்ப நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, செல்லிங் டாமினேட்டட், செல்லர்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்காங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்லாத அளவுக்கு இருக்குது. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங், முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகம்தான். புதிய ஹை கிரியேட் ஆகலை. முன்னாடி நாள் மார்க்கெட்டுக்கு 452-53 பக்கம் ஹை இருக்குது. புதுசாக ஹை கிரியேட் ஆகலை. புதுசாக லோ கிரியேட் ஆகிருக்கு, 445 லோ. அதுக்கு முன்னாடி 448 பக்கமாக லோ இருந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா புதுசாக லோவும் கிரியேட் ஆகலை. முக்கியமான விஷயம், புதுசாக லோ கிரியேட் ஆகியிருக்கு, ஹை கிரியேட் ஆகலை, லோ புதுசாக கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றதே ஒரு செல்லிங்க்கு சாதகமான ஒரு இண்டிகேஷன். அதை விட முக்கியமானது ப்ரைஸ் க்ளோஸிங். ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது 446 அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை கம்பேர் பண்ணுறப்ப கீழே க்ளோஸிங், அதுக்கு முன்னாள் நாள் மார்க்கெட்டோட க்ளோஸிங் கம்பேர் பண்ணுறப்போ கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக தெரிஞ்சது செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கலான்னா மறுபடியும் அதே தான். இன்றைக்கி காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு நம்ம பார்க்குறப்ப ஒருவேளை 445-60 பக்கமாக ஓப்பன் ஆகலாம், இல்லாதுக்கு கீழேயும் கூட ஓப்பன் ஆகலாம் அப்படின்றது தான் இண்டிகேஷன். இது நம்ம காமெக்ஸ் மார்க்கெட், வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு மட்டும்தான் ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்மளுடைய ருப்பி ஃபேக்டர், டாலர் ருப்பி வேரியேஷன்ஸை கணக்கில் எடுக்கலை. அது ஒரு முக்கியமான பங்கு இருக்குது ப்ரைஸ் ஓப்பனிங்கில், ஆனால் நம்ம அதை கணக்கில் எடுக்க முடியாது இந்த ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரெடிக்ஷனில். ஏன்னா இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் மிக சீக்கிரமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற காரணத்தினால. இன்றைக்கும் க்ரூட் ஆயில் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் கன்னியூ பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்படி ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் கன்னியூ பண்ணுற சமயத்தில் நம்ம வீக்லி டார்கெட்டான 442 தொடர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்றது தான் நம்மளுடைய இன்றைக்கி மார்க்கெட்டுடைய எதிர்பார்ப்பும் கூட. 452 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்து இந்த டார்கெட்டெல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். மற்றும் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் உங்கள் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, தற்போதைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் மிக பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.